வந்து சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். சுரக்காய் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், சின்ன சீரகம், பெருங்காயம். இப்போ இதை வந்து இது மூணையும் நம்ம வந்து அரைச்சிக்கணும். சுரக்காய், துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவிட்டு வேக வைக்கணும். இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு கழுவி வச்சு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். நம்ம காய் வேக வச்சுட்டோம். அது வேகிறதுக்குள்ள இந்த தேங்காய், கந்த மிளகாய், ஜீரகம், பெருங்காயத்தை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, காய் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் செய்யணும், இதில் வந்து இதை நம்ம கலந்துடணும். இப்போ இதை கலந்து இதை சும்மா ஒரு கொதி வர விடணும். இப்போ இந்த மசாலா நம்ம போட்டுக்கணும்னா அது கொஞ்சம் வாசம் வரும். ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இது கொதி வந்துருச்சு, சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டோம்னா தாளிச்சிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, எல்லாம் கொட்டியாச்சு. சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் செஞ்சதை பார்த்து நீங்க அதே மாதிரி நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.